நண்பர்களே வணக்கம் ஜென் கதை பார்க்க போகிறோம் ஒரு ஆன்ம சாத தாகம் ஞானத்தியாகம் வந்துருச்சு பெறத்துக்காக பல மதத்தையும் சடங்குகளையும் பல தத்துவத்தையும் விரிவாக அலசி பார்க்குறாரு அவர் உருவ வழிபாடு அறுவ வழிபாடு வேள்வி யாகம் இதெல்லாத்தையும் விளங்கி கொள்ள அவர் வந்து பல வழிக சொல்லப்பட்டிருந்தது அதன் மூலம் என்ன யாகம் செய்யால் என்ன பரவலைப்படலாம் எந்த தெய்வத்தோட எதை பிரார்த்தனை செஞ்சு பெறலாம் எது நல்ல நேரம் எது கட்ட நேரம் எந்த நேரத்தில் எது செஞ்சால் வெற்றி கிடைக்குங்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லா வசதியும் பெற வாசு சாஸ்திரம் என் கணிதம் அது மாதிரி கலைகளெல்லாம் கூட தெரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் இவரோட மனசு ஒன்றும் திருப்தி அடையலை ஞானம் ஒன்றும் கிடைக்கல சரி நீ இறுதியாக ஒரு ஞானியை ஞாடி விளக்கப்படலான்னு சொல்லிட்டு அவர் முடிவு செஞ்சுட்டு ரொம்ப பழபத்தில் தீர விசாரித்த பிறகு இவர் தான் அதுக்கு தகுதியானு சொல்லிட்டு ஒரு குரு போய் அடைஞ்சிட்டார் இவர் போன சமயத்தில் அந்த குரு வந்து ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே சும்மா உட்காந்துட்டு இவர் வந்து அவர் போய் வணங்கிக்கிட்டு குருவே நான் வந்து ஆன்மீகத்தில் இந்த உருவ வழிபாடு அருவ வழிபாடு வேள்வி யாகம் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு பல கலையும் கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு ஞானம் மட்டும் புரியல அது தெரிஞ்சு கற்றுக்க எனக்கு ஆவலாக இருக்குது அதனால் எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு இன்னும் குரு வந்து வந்தவர்கிட்ட ஞானத்தை பற்றி ஜென் தத்துவம் என்ன சொல்லுவது தெரியுமான்னு அவர் ஆரம்பித்தார் ஆரம்பிச்சுட்டு அப்படியே மௌனமாக இருந்தார் குரு சொல்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப அவளை கூர்ந்து இருந்தார் ஆனால் குரு வந்து போய் சிறுநீர் கழிச்சிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டார் இப்போ வந்தவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு சே என்னது இந்த மனுஷன் இவரை பற்றி எத்தனை உயராக கேள்விப்பட்டோம் இவர்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய விளக்கத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவர் என்னடான்னா கிராமப்புற விவசாயம் சர்வ சர்வசாதாரமாக சிறுநீர் கழிக்க தான் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் ஒன்று பேசாம அப்படியே மௌனமாக இருந்துகிட்டு இருக்கார் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்த குரு வந்து என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டார் வந்தவங்க திருத்திருந்து முடித்தான் குரு என்ன சொல்ல வராருன்னு உனக்கு ஒன்றுமே புரியல அதனால் குருக்கிட்ட ஐயா நீங்கள் ஞானத்தை பற்றி எதுவுமே சொன்ன மாதிரி தெரியலேங்களே எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டான் குரு வந்து அவர்கிட்ட நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி எத்தனை வேண்டுமென்னாலும் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் நீங்கள் எல்லா வழிபாட்டு முறையிலையும் தெரிஞ்சால கூட இருக்கலாம் எல்லா கலைகளையும் கூட இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சிக்கிறது தான் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் செயல் உங்கள் கைவசம் மட்டும்தான் இருக்குது உங்கள் செயலை கொண்டு உங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்க முடியும் இப்போ உங்களுக்கு சிறுநீர் வந்துச்சுன்னா நீங்கள் தான் கழிச்சாகணும் எனக்கு வந்தால் நான் தான் கழிச்சாகணும் அவங்கவுங்க தான் சிறுநீர் வந்து அதை கழிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு செய்யணும் இப்போ எனக்கு பதிலாக உங்களை அனுப்ப முடியுமா இல்லாட்டி உங்களுக்கு பதிலாக நான் தான் அந்த வேலையை செய்ய முடியுமா அது மாதிரி தான் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுருந்தா கூட ஞானத்துக்கு எதுவும் உங்களுக்கு உதவாது உங்கள் செயல் மட்டும்தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மற்றபடி எதுவும் உதவாங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ வந்தவருக்கு ஞானம் பிறந்தது அவங்கவுங்க வாழ்வுங்கிறது அவங்கவுங்க கையிலங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அதனால் இந்த ஞானங்கிறது இன்னும் உபதேசத்தினால இன்னும் வர்றது கிடையாது விழிப்புணர்வு யாரும் சடங்குகள்னால அடைய முடியாது தன் வாழ்வை தானே வாழ்கிறது மூலம்தான் அனுபவம் பெற முடியுமே தவிர பிறரோட அனுபவத்தை வச்சுக்கிட்டு அதை நான் புரிஞ்சிக்கவே முடியாது நன்றி வணக்கம்